இலக்கை நோக்கி, toward the goal. இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise the Lord. இயேசுவின் நாமத்தில் உங்களை யாவருக்கு அன்பின் வாழ்த்துக்கள். ஏசாயா 49:23 வசனம், நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் தனக்காக காத்திருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். தன்னுடைய வேலைக்காக, தன்னுடைய செயல்களுக்காக அவர்கள் தங்களுடைய வாழ்வில் காத்திருக்க தேவன் விரும்புகிறார். பொதுவாக பாருங்கள், நம்ம எல்லாருமே ஒரு எக்ஸாம் எழுதுனா ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறோம், ஒரு உதவித்தொகை வரணும், ஒரு வேலைக்கு ஆர்டர் வரணும், அல்லது ஏதாவது நம்முடைய நன்மையான காரியங்கள் ஏதாவது ஒன்று அப்படின்னா நம்ம காத்திருக்கோம். மண்டே பெட்டிஷன் கொடுக்க நம்ம வெயிட் பண்ணுறோம், திங்கக்கிழமை என்றைக்கு வரும் நம்ம வெயிட் பண்ணுறோம். அந்த வாரத்தில் 7 நாள் இருந்தாலும் திங்கக்கிழமை தான் கொடுக்க முடியும்னு தெரியுது. அப்போ திங்கக்கிழமை வரைக்கும் என்ன செய்கிறோம், வெயிட் பண்ணுறோம். ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு போகணும், அது பஸ்ஸோ ட்ரெயினோ, அது ஒரு டைம்னா அந்த டைமில் தான் அது வரும். அதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ அவசரமாக இருந்தாலும் அதில் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறத அறிந்திருக்கிறன்னா அந்த வேலை வரும் வரை அந்த வாகனத்திற்காக நம்ம என்ன செய்கிறோம், காத்திருக்கிறோம். ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நாம் காத்திருத்தல் என்றால் என்ன என்று தெரியாதவங்க கிடையாது, அதை அறிந்திராதவர்கள் கிடையாது. அப்படி அனுபவமே எனக்கு இல்லை அப்படி சொல்லவே முடியாது. அவங்க இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார், என் மகனே என் மகளே நீ எனக்கு வெயிட் பண்ணு, நீ வெட்கப்பட்டு போகவே மாட்டேன். மகனுக்கு கல்யாணம் ஆகலையே, மகளுக்கு கல்யாணம் ஆகலையே, வயசு போயிட்டே இருக்க அவசரப்பட்டு நீங்களும் அவங்க சுய புத்தியின் மேலே சாய்ந்து ஏதாவது முடிவு பண்ணிடாதீங்க, வெயிட் பண்ணுங்க. திருமணமாகி வருஷம் உருண்டு போயிட்டே இருக்க இன்னொரு குழந்தை இல்லையே, ஐயோ நான் என்ன பண்ணுறது, ஏதாவது முயற்சி பண்ணலாமா, பணம் செலவழிக்கலாமா, அங்கே போகலாமா, இங்கே போகலாமா, வெயிட் பண்ணுங்க. பையன் படித்து முடிச்சுட்டான், வேலை இல்லை, என்ன செய்கிறது, அங்கே அனுப்பி விடலாமா, இந்த வேலையை செய்ய சொல்லலாமா, இந்த தொழிலை வச்சு கொடுத்துடலாமா, இந்த வியாபாரத்தில் அவனை சேர்த்து விட்டுடலாமா, வெயிட் பண்ணுங்க. ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறார், என் மகனுக்கு இந்த படிப்பை கொடுத்தாரு, இந்த படிப்பு நிமித்தம் அவனை ஆசீர்வதிக்கணும்னு தானே அவர் விரும்புகிறார். அப்போ ஆண்டவர் அவனுக்கு என்ன எதிர்காலத்தை வைத்திருக்கிறார், திருமணங்கிற உறவை அவர் தானே ஏற்படுத்தினார், அப்போ புத்திர பாக்கியம் அவரால் கிடைக்கும் பலன் தானே, அப்போ அவருக்காக நம்ம என்ன செய்யும், வெயிட் பண்ணும். இடம் வந்துட்டு வீடு இல்லை, இடம் வந்த உடனே வீடு கட்டணும் அவசியம் இல்லையே, அப்படின்னா நீங்கள் கடனாளியாக மாற வேண்டியது இருக்கும். கர்த்தர் கொடுத்த வேலை வந்துட்டுனா ஆண்டவர் நேர்த்தியான ஒரு வீட்டை மிக அழகாக அவங்களுக்கு என்ன செய்வார், கட்டித்தருவார். வெறும் இடமா கடந்த பார்க்குறவங்க என்ன என்ன நினைப்பாங்க, இல்லை இல்லை வெயிட் பண்ணுங்க, ஏன்னா கர்த்தருக்கு காத்திருந்தா நீங்கள் வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. அவசரப்படாதீங்க, தவறான முடிவு எடுக்காதீங்க, குறுக்கு வழிகளை தேடாதீங்க. தேவன் எப்பொழுதுமே தமக்கு காத்திருக்கிறவர்களை வெட்கப்படுத்தவே மாட்டார். எந்த காரியமாக இருந்தாலும் பாருங்கள், ஜெபம்னு போனீங்கன்னா அவசரப்படாதீங்க, பொறுமையாக ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணி முடிச்சோன்னா கர்த்தர் என்ன சொல்ல விரும்புகிறார், ஆவியில் அவர் என்ன உணர்த்த விரும்புகிறார், அதுக்கெல்லாம் வெயிட் பண்ணுங்க. பைபிள் வாட்ச கட கட கடன்னு வாட்சிட்டு போயிடாதீங்க, அது தேவன் உங்களோடு கூட பேசும் நேரம். அந்த வசனங்களை வாசிக்கும் போது ஆண்டவர் உங்கள்ட்ட என்ன சொல்ல விரும்புகிறார், உங்களுக்கு என்ன அறிவுரை ஆலோசனை வழங்குகிறார், அதெல்லாம் கொஞ்சம் காத்திருந்து லிசன் பண்ணுங்க. சர்ச்சுக்கு போனால் போன உடனே எல்லாம் கடகடன்னு முடிஞ்சிடணும், சீக்கிரம் அப்படியே டைம். ஆராதனைக்கு போயிருக்கீங்க, அது அந்த ஒரு நாள் தேவ சமூகத்தில் செலவு பண்ணுறதுக்கு ஆண்டவர் என் கூட என்ன வார்த்தையின் மூலமாக பேசுகிறார், எப்படி அவர் தம்முடைய பிரசன்னத்தினால் என்ன நிரப்புறார், நான் காத்திருக்கணுங்கிறது தான் நான் அங்கே போகிறேன், வெயிட் பண்ணி பாருங்கள். இப்படிலாம் நீங்கள் காத்திருப்பீர்களானால் நீங்கள் வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. தகப்பனே, உமக்கு காத்திருக்க எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஃபார் ப்ரேயர் காண்டாக்ட் பாஸ்டர் ஜெயகுமார், எல்சடாய் மினிஸ்ட்ரீஸ், 9500252586, சுரண்டை.